வணக்கம் நண்பர்களே, நாம் 11ஆம் வகுப்பு எத்திக்ஸ் அதாவது அறவியலும் இந்திய பண்பாடும் புத்தகத்திலிருந்து தினந்தோறும் 10 கேள்விகள் பார்க்கலாம். இன்றைக்கு முதல் பாடத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். பண்பாடு எனும் சொல்லின் வேர்ச்சொல் மற்றும் பொருள் என்ன? வேர்ச்சொல் பண்பாடு, பொருள் சீர்படுத்துதல், செம்மைப்படுத்துதல். அடுத்த கேள்வி, பண்பாடு என்ற சொல்லை தமிழில் முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர்? டி.கே. சிதம்பரனார். அடுத்த கேள்வி, உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே எனும் மேற்கோள் இடம்பெற்ற நூல்? தொல்காப்பியம். இங்கு உயர்ந்தோர் என்பது பண்பாடு உடையவர்களையே குறிக்கும். அடுத்த கேள்வி, பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் என்ற மேற்கோள் இடம்பெற்றுள்ள நூல்? கலித்தொகை. அடுத்த கேள்வி, பண்புடையார் பட்டுண்டு உலகம் என்பது யாருடைய கூற்று? விடை, வள்ளுவர் கூற்று. அடுத்த கேள்வி, பழந்தமிழரின் அகப்புற வாழ்க்கை முறைகளை பற்றி கூறுவது எது? விடை, தொல்காப்பிய பொருளதிகாரம். அடுத்த கேள்வி, சங்ககால மக்களின் சமூக பொருளாதார வாழ்க்கையை படம் பிடித்து காட்டுபவை எவை? விடை, எட்டுத்தொகையும் பத்துப்பாட்டும். அடுத்த கேள்வி, பத்துப்பாட்டில் ஆற்றுப்படை நூல்கள் எத்தனை? விடை, 5. அடுத்த கேள்வி, ஆற்றிடை காட்சி உருளத் தோன்றி பெற்ற பெருவளம் பெறார்க்கு அறிவுரிய சென்று பயனதிர் சொன்ன பக்கமும் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல்? விடை, தொல்காப்பியம் பொருளதிகாரம் புறத்திணையியல் 30. இந்த பாடல் வரிகள் உணர்த்தும் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தம்மை போன்று வறுமையில் வாடும் பிறரும் வளம்பெற்று வாழ்வதற்கான வழிமுறைகளை கூறுகின்ற பெருமணம் படைத்தவர்களாக புலவர்கள் திகழ்ந்துள்ளார்கள் என்பதே. அடுத்த கேள்வி, சங்ககால மக்களின் நிலவளம், காதலின் சிறப்பு ஆகியவற்றை பற்றி பேசும் நூல்கள் யாவை? விடை, குறிஞ்சிப்பாட்டும் முல்லைப்பாட்டும். நண்பர்களே, இன்றைக்கான 10 கேள்விகள் இதுதான். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு வள்ளுவன் வழியிலே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.